இதுல காற்றோட்டம் இருக்காது. இதை எடுத்து இப்படி ஸ்கின்ல ஒட்டுறோம், இல்ல உதட்டுல ஒட்டுறோம், எப்படி இருக்கும், இந்த இடம்லாம் எரியும், சூடாயிடும். பேண்டீஸ்ல ஒட்டி 5 நாளைக்கு 24 மணி நேரம் பெண் குழந்தைகள் படாத பாடுபடுறாங்க. வெளியே சொல்ல முடியல, வெக்கம், பயம், தாழ்வு மனப்பான்மை, யாராவது ஏதாவது நம்மளை நினைச்சுக்குவாங்க. இதைத்தான் ஓப்பனா நாங்க பேசிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் இருக்கு, சிலிகான் டைஆக்சைடு குளோரின் இருக்கு, பர்ஃப்யூம் இருக்கு, இதுவும் பிளாஸ்டிக். இந்த கம் பேண்டீஸ்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும். பேண்டீஸ துவைச்சு நீங்க காய வச்சீங்கன்னா பேண்டீஸ்ல இருந்து அந்த கம் போகாது. எகைன் அந்த பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் கொப்பளம் வந்துடும், சிறுநீரக பிரச்சனை வந்துடும், எல்லாமே எல்லா குழாய்கள், கர்ப்பப்பை, வாய், எல்லாத்துலேயும் பிரச்சனைங்க. இதை தூக்கி எரிஞ்சிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. இந்த விஷயத்த தான் நாங்கள் சொல்லித்தரோம். இதுதான் அறியாமையிலேருந்து விழிப்புணர்வுக்கு மாற சொல்கிறோம். துணியிலேருந்து நாப்கினுக்கு வந்துட்டோங்க, நாப்கின்லேருந்து குவாலிட்டிக்கு மாறிக்கிங்க, ஹைஜீனுக்கு மாறிக்கோங்கன்னு சொல்ல வரோம். இப்போ ஃபெமினாப்கின், ஏன் ஃபெமினாப்கின் மாறணுங்கிற நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே பதிவில். இப்போ 100 ml அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட்லேயே காட்டன், சர்ஜிக்கல் காட்டன், இது சாஃப்டாக இருக்கும். இதில் நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், பாடலாம், வண்டி ஓட்டலாம், எவ்வளோ வேலை வேணால் செய்யலாம். ரெண்டு தொடையிலையும் இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, பிளாக் மார்க்ஸ் இருக்காது. தொடர்ந்து 6 மாதம் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸே மறைஞ்சிடும். இதுதான் ரெண்டாவது லேயர், முக்கியமான லேயர். நாம் சொன்ன 5 டெக்னாலஜி, அயனையோ, இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், பாக்டீரியாவை கில் பண்ணும், ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணிக்கும், மூடு நல்லா வச்சுக்கும். மூடு சரியில்லைன்னு சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்க்கையே போயிடுங்க. மூடு ரொம்ப முக்கியம். மூடுனா என்னங்க, ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி, ஒரு உளவியல் ரீதியான விஷயம், அது ரொம்ப முக்கியம். அதை எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பெற்றவர்கள் கேர் எடுக்கணும். அதுக்கப்புறம் நாளமில்லா சுரபிகள், சுரபிகள் கண்ணுனா கண்ணில் ஒரு இறக்க குணம் வந்தாலும் கண்ணில் தண்ணி வரணும், ஒரு ஆனந்தம் வந்தாலும் கண்ணில் தண்ணி வரணும். தண்ணி வரலைன்னா மிருகத்துக்கு சமானங்க. அப்போ எல்லாமே நார்மலாக நடக்கணும். அந்த சுரபிகள் நார்மலாக நடந்தால் தான் உறுப்புகள் நல்லாயிருக்கும். நானோ டெக்னாலஜி இருக்குது, தூக்கி எரிச்சா மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கு கைட்டின் இருக்குது. இது ஒரு துணி, இந்த துணியில் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு நாப்கினில் இந்த மிஷினை போய் வச்சோம் அப்படின்னா இந்த மிஷினில் சத்தம் வரும். ஏன்னா எல்லாமே விஞ்ஞானத்தால் கண்டுபிடிச்சாலும் கூடவே மெய்ஞானமும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்த அலைவரிசை இருக்குது, அதில் இந்த சத்தம் வரும். காந்த அலைவரிசை இருந்தால் தான் ஃபோன் வந்து எடுக்க முடியும், கேட்க முடியும். டெக்னாலஜி இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம அறிவியல் நிரூபிக்க தான் கேட்கும், நிரூபணத்தை கேட்குது. அப்போ இந்த மிஷின் வந்து நிரூபணத்துக்கான ஒரு மிஷின், காந்த அலைவரிசை இருக்குது. இதில் ஒரு இது துணி போய் அதெல்லாம் பண்ணுமானா நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மிஷினில் ஒரு சப்தம் வரும், சத்தம் வரும். சாதாரணமாக நீங்கள் தொட்டீங்கன்னா சத்தம் வராது, சாதாரண துணியில் வராது. நம்மளோடது 5 டெக்னாலஜி, ஆனியான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், சத்தம் வருது பாருங்க. இதில் அதே மாதிரி ஃபோனில் சத்தம் வரும். ஏன், காந்த அலைவரிசை இருந்தால் தான் நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கும். ஃபோன் அந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இதை எடுத்து நீங்கள் நெருப்பு வச்சிங்கன்னா ஒயிட் கலரில் புகை வரும், வெள்ளை கலரில் புகை வந்தாலே அது ஆர்கானிக். நீங்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் இருக்கிற லேயர் இது சர்ஜிக்கல் காட்டன். சர்ஜிக்கல் காட்டன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற காட்டன். இப்போ நம்ம காட்டனை எடுத்து நீங்கள் இந்த காட்டனை எடுத்து